ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிஷ் ஜுவல்லரி தான் வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னா, வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் ஜிமிக்கி வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு தான். என்கிட்ட பார்த்தீங்கன்னா சைஸில் வந்து ரொம்ப குட்டி குட்டி ஸ்டட்ஸ் தான் வந்து வச்சுருப்பேன். பெருசாலாம் வந்துட்டு என்னோடய ஃபேஸ்க்கு வந்து அந்தளவு செட் ஆகாது, அதனால் வந்து நான் அதை ட்ரை பண்ணது கிடையாது. இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம பெரிய ஜிமிக்கியாக வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மந்த்ஸ்க்கான ஸ்கீம் வந்து நான் போட்டிருந்தேன், அது வந்து இப்போ முடிய போகுது. அந்த ஸ்கீமில் தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஜுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து சேவிங்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். நம்ம ஹெவியாக கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து வெயிட்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்கீம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம லேண்ட் வாங்குகிறோம், வீடு வாங்குகிறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஜுவல்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஸ்கீம் எல்லாம் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டில் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யாராலெல்லாம் முடியுதோ கண்டிப்பாக பண்ணுங்கள். இது வந்துட்டு நமக்கு ஒரு கமிட்மெண்ட்டாக எடுத்துகிட்டு கண்டிப்பாக இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். திரும்ப வானம் ஃபுல்லா மேகம், பாப்பா மனசு ஃபுல்லா சோகமா. இந்த ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 10 கலெக்ஷன்ஸ் காமிக்கிறாங்க. அதில் 10 வந்து பார்த்திங்கன்னா டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெயிட் வந்து கம்மியான வெயிட்டாக இருந்தாலுமே வந்துட்டு வளையுமே தவிர உடையாது. அந்தளவுக்கு டிசைன்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். பெரிய ஊரில் வரும் இந்த ஹாரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய கோவில் மாடலில் பண்ணியிருந்தாங்க. டாலரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பவுன் இருக்கும். நல்ல வெயிட்டாக இருந்துச்சா? இதே மாடலில் வந்துட்டு தோடும் காமிச்சாங்க. பின்னாடி லாக் பண்ற மாதிரி இருக்கு. நான் இது வெயிட் ஜாஸ்தியா லாக் பண்ற மாதிரி இருக்கு. இது நல்லா இருக்கு, நல்லா இருந்தா செட் ஆனா எடுத்துக்கலாம். பெரிய கோவில் மாதிரியே பார்த்தீங்கன்னா ஸ்டட்டும் இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து அதை போட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து வெயிட் வந்து ரொம்பவே நம்ம காது வந்து இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. பார்த்திங்கன்னா காதே செவந்து போயிடுச்சு, அந்தளவுக்கு வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. நம்மளோட பிளானே பார்த்திங்கன்னா ஜிமிக்கி வாங்குறதுக்காக தான் போயிருந்தோம். அப்புறம் வந்துட்டு அவங்க காமிக்க பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹாரமும் ஜிமிக்கியும் சேர்ந்த மாதிரி ஒரு செட்டு வந்து இருந்துச்சு. அதை வந்துட்டு பார்த்தோன்னே வந்து அருண் வந்து அதை வாங்கிக்க சொல்லிட்டாங்க. அவங்க வாங்கிக்க சொல்கிறப்பவே நம்ம வாங்கிக்கிட்டால் தான் அப்புறம் வந்து நம்ம கேட்டாலும் கிடைக்காது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹாரமும் ஒரு தோடும் வந்து ஃபைனலாக வந்து செலக்ட் பண்ணோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஹாரம் வந்து 5 பவுனும் 2 பவுன் அந்த ஜிமிக்கியும் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணது அதுதான். சீ பாப்பு, காசு எங்க இருக்கு உன்ட்ட? எங்கள்கிட்டயா? நான் ஒரு குடும்பம் உனக்கு. இப்போ நீ மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்க. எவ்வளோ அது? 24 கிராம் பப்பு. காதுக்கா? காது குத்திரி போட்டுக்கலாம். அது வந்து 1 கோடி ரூபா. இந்த ஹாரமும் இந்த ஜிமிக்கியும் தான் வந்து செலக்ட் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆன்டிக் மாடலில் இருந்துச்சு. இங்கே நிறைய வந்து ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நம்ம வந்து பிரைட்டாக அந்த எல்லோ கோல்டு போடுறத விட இந்த மாதிரி ஆன்டிக் போட்டோம்னா நம்மளை வந்து ஒரு பயங்கர அட்ராக்டிவாக இல்லாமல் கொஞ்சம் மைல்டாக வந்து காமிக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு இது வந்து செலக்ட் பண்ணேன். இது கூட வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஹாரம் வந்து போட்டுக்கலாம். பெரிய ஹாரம் வந்துட்டு
ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பெரிய ஹாரம் வந்து ஆல்ரெடி என்கிட்ட இதே மாடலில் ஒன்று இருக்குது. அதுக்கு வந்துட்டு அது வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஹாரம்லாம் வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாம். அவங்களுமே வந்துட்டு நீங்கள் போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாடல்லாம் காமிச்சாங்க. சும்மா வந்துட்டு ட்ரையல் பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு. நம்ம பாப்போட செயின் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கட் ஆகிடுச்சு, அதை வந்து இங்கே வந்து நம்ம போட்டாச்சு. அதை தான் வந்து இப்போ உருக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெட்டிங் வந்து போயிட்டுருக்கிறதால வந்து வெட்டிங்க்கு வந்துட்டு டிஸ்கவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6,000 பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கீம் வந்து கம்ப்ளீட்டாக 10 மந்த்ஸ் வந்து நம்ம முடித்தோம்னா அதுக்கு வந்துட்டு ஒரு 6,000 வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் ஆனிச்சு. இந்த டிஸ்கவுண்ட் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஸ்கீம் வந்து ஒரு 1 இயர் இருக்குது அப்படின்னா வந்துட்டு மந்த்லி அவங்க என்ன டேட் கொடுக்குறாங்களோ அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம பே பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டான அமௌண்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஸ்கீமும் பார்த்திங்கன்னா 1 இயர் 2 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இயர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டும் வந்துட்டு நம்மளுக்கு மாறும். தனிஷ்கை பொறுத்தவரை மேக்கிங் சார்ஜ் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி ஜிஎஸ்டி எல்லாமே ரொம்ப வந்து ஏறி போயிடுச்சு. வேறு வழியே இல்லை, நம்ம இதெல்லாம் வந்து கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்குது நகை வாங்குறதுன்னா. ஸோ நம்ம கொடுக்குற கோல்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய வேஸ்டேஜ் எல்லாம் போட்டு கிராமெல்லாம் வந்து ரொம்ப லெஸ் பண்ணிடுறாங்க. நம்ம கோல்டு ரெடி ஆகிடுச்சு. மக்களை யூடியூப் வீடியோ செய்தா கொடுத்தோம் பாப்பா கூட, இப்ப இப்படி வந்துருச்சு. இது 90 பண்ணுங்க மேம், ரவுண்டா பண்ணி விட்டுருங்க, பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் ஈஸியாக போயிடும். ஆமாம், ஸ்கீம் போட்டு போட்டு எங்களுக்கு வேஸ்ட்டாக போகுது. ஒவ்வொரு வாட்டி நானுமே போடவே மாட்டேன், தலை இதில் நல்லா போட மாட்டேன். ஐயோ வேஸ்ட்டு ஸ்கீம் போடுறது. போட் ரேட்டு தனிஷ்கில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேட் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு வந்து பண்ணவே முடியாது. நம்ம தலைக்கில் நின்னாலும் பண்ண மாட்டாங்க, அதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ரேட்டு தான். நமக்கு வந்துட்டு நம்ம ஜுவல்ஸ் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு ஏறும். அந்த பாயிண்ட்ஸ் அமௌண்ட்டை வேணால் வந்துட்டு லெஸ் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி கம்மி பண்ணவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியில் வந்து இன்னொரு ஷாப்பில் வந்து பாப்பாவுக்கு வெள்ளி மட்டும் இருக்கிற ஷாப்பில் வந்து கொலுசு வாங்கினோம். அந்த மாதிரி வெள்ளி மட்டும் இருக்கிற ஷாப்பில் தான் வந்து கொலுசு வந்து நல்லாயிருக்கு இந்த மாதிரி ஜுவல்லரியை விட. ஸோ எல்லாருமே வந்துட்டு நம்மக்கிட்ட கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு ஒரு சேவிங்ஸ் பண்ணோம்னா வந்துட்டு ஒரு சின்ன பொருளாச்சும் வாங்க முடியும். நம்ம அப்படியே அதை விட்டோன்னா வந்துட்டு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சேவிங்ஸ் வந்துட்டு நமக்கு பின்னாடி வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்களுமே வந்து இந்த மாதிரி சேவிங்ஸ் எல்லாம் பண்ணுங்கள். நம்ம இதில் வந்துட்டு நாட்டோட தான் வாங்கியிருக்கோம். நம்ம எப்போ வேணாலும் வந்துட்டு செயின் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம வாங்கின ஹாரம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்துட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பாய்.